ட்ரை இட்லி சேர்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானே இப்படி இட்லி போட்டுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க. எல்லாத்தையும் கலந்து நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் இட்லி. இந்த மாதிரி கொஞ்சம் செவந்தோடனே எடுத்துக்கணும், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ரெட் ரெட்டாக செஞ்சு பார்க்கணும். ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானே ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயமும் கொத்தமல்லி கறிக்கலாம் மீன்கீன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இதுக்கு மட்டும் மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா சிவப்பாக வரும். வெங்காயம் செவந்தோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், இது பட்டை லவங்கம், ஏலக்காய், இந்த பொடி கொஞ்சம், அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ 2 தக்காளி அரைச்சி ஊற்றிடுங்க. கொஞ்சோண்டு கலர் போடும், நல்லா இந்த தக்காளி நல்லா இதாகட்டும், அந்த தக்காளி ஸ்மெல்லாம் போட்டோம். உங்களுக்கு வேணும்னா சில்லி சாஸு, சோயா சாஸு, தக்காளி சாஸ் எல்லாம் போடலாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதனால் என் பசங்களுக்கு இது தான் செய்யணும். இது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்படி தனியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த இட்லியை போட்டுருங்க, ஃப்ரை பண்ண இட்லி. இது 12 இட்லி இருக்கும், 3 பேர் சாப்பிடலாம். ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், ஃப்ரை இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடுங்க. அந்த இட்லிக்குள்ளே இந்த மசாலாலாம் இறங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. ஃப்ரை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும், பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் மருமகன் ஒன்று வந்துக்குது, அதுக்கு அதை விட பிடிக்கும்.